இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் ஆறில் இருக்க செய்யுள் பகுதி பார்க்க போகிறோம். இயல் ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செய்யுள் பகுதி இருக்குது. பூத்தொடுத்தல், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், அப்புறம் கம்பராமாயணம். பூத்தொடுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பார்க்க போகிறோம். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். முதல்ல நம்ம நூல்வெளி பார்த்துடலாம். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் வந்து நமக்கு இங்கே பாடப்பகுதியை இடம்பெற்றுள்ளது. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் நமக்கு இங்கே எந்த பருவம் வந்து பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா செங்கீரை பருவத்தின் 8ஆம் பாடல் வந்து நமக்கு இங்கே பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். இந்த முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவங்கள குழந்தையாக கருதி பாடுவாங்க. பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவது வந்து பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுடை தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவது. 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது வந்து பாடப்படும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் அப்படின்னு 100 பாடல்களால் வந்து பாடப்பெறும். பிள்ளைத்தமிழ் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் என இரு வகையாக பாடப்படும். பிள்ளைத்தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரு வகையாக பாடப்படும். என்னென்ன அப்படின்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. குமரகுருபரரின் காலம் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபரர் எந்த காலத்தை சார்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். குமரகுருபரர் வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். குமரகுருபரர் எந்தெந்த மொழியில் புலமை மிக்கவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் வந்து புலமை மிக்கவர். கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வெள்ளி மாலை, நீதி நெறி விளக்கம், திருவாரூர், மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியுள்ளார். யாருன்னா குமரகுருபரர். குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதி நெறி விளக்கம், திருவாரூர், மும்மணி கோவை. இந்த நூல்கள்லாம் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் பருவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஆண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவம் என்னென்ன அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவம் வந்து கலங்கு, அம்மானை, ஊசல். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள், அதாவது ஆண்பார் பெண்பார் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் வந்து காப்பு, செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இது வந்து பார்த்திங்கன்னா இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸு. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவம் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 முதல் 6 மாதங்களில் மென்மையாக அசையும். இப்பருவத்தை செங்கீரை பருவம் என்பர். இப்பருவத்தில் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்த்தும் முகம் அசைத்தும் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கீரை பருவத்தில் குழந்தை எப்படி ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா செங்கீரை பருவத்தில் குழந்தை தன் இரு கை ஊன்றி ஒரு காலை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செங்கீரை பருவம்னா என்னன்னா செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போல குழந்தையின் தலை வந்து பார்த்திங்கன்னா 5 முதல் 6 மாதங்களில் மென்மையாக அசையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பருவத்தை தான் வந்து செங்கீரை பருவம் அப்படிங்கிறாங்க. இந்த பருவத்தில் குழந்தை வந்து தன்னுடைய இரு கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகம் அசைத்தும் ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் செங்கீரை பருவம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அணிகலன்கள் கொடுத்துருக்காங்க. சிலம்பு கிங்கினி வந்து காலில் அணிவது. அரண்யான் வந்து பார்த்திங்கன்னா இடையில் அணிவது.
சுட்டி வந்து நெற்றியில் அணிவது. குண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலம், குழலை வந்து பார்த்தீங்கன்னா காதில் அணிவது. சூழி வந்து தலையில் அணிவது. சிலம்பு, கிங்கிணி வந்து காலில் அணிவது. இடையில் அணிவது வந்து அரைஞான். நெற்றியில் அணிவது சுட்டி. காதில் அணிவது குண்டலம், குழை. தலையில் அணிவது பார்த்தீங்கன்னா சூழி. நுழையும் முன் சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும். சந்தத்துடன் உள்ள பாடலில் உயிர்ப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்போருக்கு ஈர்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் மொழிக்கு வந்து பெருமை சேர்த்தன. தொடக்கம் முதல் தமிழ் இலக்கியத்தில் சந்தத்தை ஊட்டிய இசை நாட்டிய பாடல்கள் வந்து மொழிக்கு பெருமை சேர்த்தன. ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். ஏற்றம் இறைத்தலுக்கு ஏற்ற சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புற தமிழ். குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தையின் தலை அசைத்தலுக்கும் சந்தம் அமைத்து தருகிறது பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைத்தமிழில் இருக்க ஆடுக செங்கீரை அப்படின்ற தலைப்பில் இருக்க பாடலாக பார்க்கலாம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா செங்கீரை பருவத்தில் எட்டாவது பாடல் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. செம்பொன் நடிச்சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவார யாரை ஞானரை மணியோடு மொழி திகழறை வடமாட பைம்பொன் நசும்பிய தொந்தி ஒடுஞ்சிறு பாண்டி சரிந்தாட பட்ட நூதர் பொலி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டல முழங்குளை காது மசைந்தாட கட்டிய சூழியும் முச்சியும் முச்சி கதிர்முத்தொடுமாட வம்பவளத்திரு மேனிய மாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிக்குகநாடுக செங்கீரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செங்கீரை பருவத்தில் எட்டாவது பாடல் வந்து நமக்கு இங்கே பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர். அடுத்தது சொல்லும் பொருளும். பண்டி அப்படின்னா வயிறு, அசும்பியனா ஒளி வீசுகிற, முச்சினா தலையுச்சி கொண்டை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடலின் பொருள். திருவடியில் அணிந்த சிறு செம்பொன் கிங்கினிகளோடு சிலம்பும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னா சிலம்பு கிங்கினி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலில் அணிவது. திருவடியில் அணிந்த காலில் அணிந்த சிறு செம்பொன் கிங்கினிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறையில் அரைஞான் மணியோடு வீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில் அரைஞான்னா இடுப்பில் வந்து அரைஞான் கயிறு கட்டுவாங்கள அந்த அரைஞான். இடையில் அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவடங்கள் ஆடட்டும். பசும்பொன் என ஒளிரும் தொந்தியுடன் சிறுவயிறு சரிந்தாடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகிற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். சுட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெற்றியில் அணிவது. நெற்றியில் அணிவது தான் சுட்டி. அதான் பட்டம் கட்டிய நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவான சுட்டி பதிந்தாடட்டும். கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடட்டும் சொல்கிறாங்க. குண்டலமும் குழையும் எங்கே கட்டுவாங்கன்னா எங்கே அணிவாங்கன்னா காதில் வந்து அணிவாங்க. அதான் கம்பிகளால் உருவான குண்டலங்களும் காதின் குழைகளும் அசைந்தாடட்டும்னு சொல்லுவாங்க. உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுடனான முத்துக்களோடு ஆடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சி கொண்டையும் முத்துக்களோடு கட்டிய உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள ஒளியுள்ள முத்துக்களோடு ஆடட்டும்னு சொல்கிறாங்க. தொன்மையான வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகனே செங்கீரை ஆடி அருள்க, இவற்றுடன் அழகிய பவளம் போன்ற திருமேனியும் ஆட செங்கீரை ஆடுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாடலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாடலுடைய பொருள் படிங்க. அப்போ தான் உங்களால் இந்த பாடலோடைய வரிகளை ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ தான் உங்களால் எக்ஸாமில் எழுத முடியும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு அடிகள் கொடுத்துட்டு இந்த அடியை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த அடிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பாடலை இயற்றியவர் வந்து குமரகுருபரர். இந்த ரெண்டு அடிகள் கொடுத்துட்டு இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ். இப்படி மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கலாம். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நூல்வெளி அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்து என்னென்ன கேள்விகள்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர்.
முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்ற இந்த செய்யுளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குமரகுருபரர். இங்கே நமக்கு எத்தனாவது பருவம் வந்து பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்கன்னா செங்கீரை பருவத்தின் எட்டாம் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. பிள்ளைத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பிள்ளைத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. பிள்ளைத்தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடுவாங்க அப்படின்னா இறைவனையோ தலைவரையோ இல்லை அரசனையோ வந்து பாட்டுடைய தலைவனாக கொண்டு வந்து பாடுவாங்க. அடுத்தது பாட்டுடைய தலைவரின் செயற்கரிய செயல்களை வந்து எழுதியம்போது தான் வந்து பிள்ளைத்தமிழ். இதை வந்து ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. பாட்டுடைய தலைவரின் செயற்கரிய செயல்களை எடுத்து எம்புவது வந்து பிள்ளைத்தமிழ். பாட்டுடைய தலைவனை வந்து பிள்ளைத்தமிழில் ஒரு குழந்தையாக கருதி வந்து பாடுவாங்க. பிள்ளைத்தமிழ் மொத்தம் எத்தனை பருவங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 பருவங்களை கொண்டுள்ளது. பருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பாடல் வீதம், மொத்தம் 100 பாடல்களால் பாடப்படுவது தான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது, என்னென்ன அப்படின்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு. இப்போ நம்ம பார்த்தது நூல் குறிப்பு, அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. குமரகுருபரரின் காலம் என்ன காலம் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. இல்லை குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய இந்த மூன்று மொழிகள்லையும் குமரகுருபரர் வந்து புலமை மிக்கவர். அடுத்தது குமரகுருபரர் எழுதிய நூல்கள் என்னென்ன, அதாவது இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, இதெல்லாம் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள். அடுத்தது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பருவங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி மூணு பருவம் என்ன அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர், இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி மூணு பருவம் வந்து கலங்கு, அம்மானை, ஊசல். இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் வந்து இதெல்லாமே. இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், ஆண்பார்க்கும் பெண்பாருக்கும் ரெண்டுக்குமே வந்து பொதுவான பருவங்கள். காப்பு, செங்கீரை, தாழ், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, இது வந்து ஆண்பார் மற்றும் பெண்பார் பிள்ளைத்தமிழ் இருவருக்குமே வந்து பொதுவான பருவங்கள். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அணிகலன்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து போர்த்துகளை வந்து கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சிலம்பு, கிங்கிணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலில் அணிவது. சிலம்பு, கிங்கிணி வந்து காலில் அணிவது. அரைஞான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில் அணிவது. அரைஞான் இடையில் அணிவது. சுட்டி வந்து நெற்றியில் அணிவது. சுட்டினா நெற்றி சுட்டி, அரைஞான்னா அரைஞான் கயிறு. குண்டலம், குழை வந்து பார்த்தீங்கன்னா காதில் அணிவது. குண்டலம், குழை வந்து காதில் அணிவது. சூழி வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அணிவது தான் சூழி. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.